ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய பயானுக்குள் நான் நுழைய ஆசைப்படுகிறேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுவினுடைய வரலாறை இந்த சமுதாயம் தொடர்ந்து படிக்க வேண்டும். அவர்கள் எப்படி சம்பாதித்தார்கள், எப்படி செலவழித்தார்கள்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுவினுடைய சம்பாத்தியம் எப்படி உருவானது, எப்படி செலவழித்தார்கள்? இந்த வரலாற்றில் ஒரு செய்தியை நான் உங்களிடத்திலே குறிப்பிடுவேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பயணம் செய்கிற பொழுதெல்லாம் அனுமதி கேட்காமல் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுவின் பயணம் அமைந்ததே இல்லை. எல்லா நிகழ்வுகளிலும் பெருமானார் புன்னகையோடு அனுப்பி வைப்பார்கள். அப்துர் ரஹ்மான் தொட்டதிலெல்லாம் இறைவன் பரக்கத்து செய்யட்டும் என்று அனுப்பி வைத்த நாயகம் ஒருமுறை ஷாம் தேசத்திற்கு சிரியாவிற்கு பயணம் செய்கிற போது நாயகத்தை சந்தித்து, நபியே நாயகமே, வியாபார நோக்கமாக நான் சிரியா செல்லுகிறேன், போய் வருகிறேன் என்று சொல்லுகிற போது பெருமானாரின் முகத்தில் புன்னகை இல்லை. இதை உணர்ந்து கொண்ட ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, எப்பொழுது அப்துர் ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹுவை அனுப்பினாலும் சிரிந்த முகத்தோடு அனுப்புவீர்கள், ஆனால் இப்பொழுது அனுப்புகிற போது உங்கள் முகத்தில் மலர்ச்சி இல்லை, அதற்கான காரணம் என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபா இதையும் கண்டுகொண்டீரா? இந்த பயணத்தில் என் தோழர் தன் வாழ்நாளில் நிறைய சம்பாதித்து இந்த சமுதாயத்திற்காக அளித்த என் தோழர் இந்த பயணத்தில் இறந்து போவான், என்னை திரும்பி பார்க்க வரமாட்டார். அதனால்தான் கவலையோடு என் தோழரின் பிரிவை எண்ணி நான் அழுது கொண்டிருக்கிறேன், மனதளவில் அழுகிறேன். நான் என் முகக்கவலையை வைத்திருக்கிற போது எப்படி புன்னகையோடு அனுப்ப முடியும்? ஆனால் பயணம் முடிந்து அப்துர் ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா ஜம்முன் வந்திருக்கிறார்கள், மஸ்ஜிது நபவியிலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். சாஹிப் உஸ்தர் ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு ரசூலிடத்திலே வருகிறார்கள், என்ன நாயகமே, போய்விட்டு திரும்ப வரமாட்டார் என்று சொன்னீர்கள், ஆனால் அப்துர் ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹு வந்திருக்கிறார்கள், அழைத்து வாருங்கள், அப்துர் ரஹ்மான் அவ்ஃபை அழைத்து வாருங்கள். பயணத்திலே என்ன நடந்தது என்று பெருமானார் கேட்கிறார்கள். நீங்கள் செய்த பயணம், அந்த பயணத்திலே என்ன நடந்தது ஒவ்வொன்றாக சொல்லி வருகிற போது, பொதுவாகவே சகாபாக்கள் ஷாம் தேசம் சென்றால் ஏதாவது ஒரு வீட்டிலே தங்குவார்கள், தங்கியிருக்கிற காலத்திற்கான செலவுகள் அந்த வீட்டுக்கு அளிப்பார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நானும் ஒரு வீட்டிலே தங்கியிருந்தேன், அந்த வீட்டில இரவு முழுக்க அழுகிற குரல் இருந்தது. நான் என்னவென்று கேட்டேன், அந்த வீட்டில் இருக்கிற அந்த தாய் சொன்னார்கள், எனக்கு மூன்று பெண்மக்கள் இருக்கிறார்கள், வயது வந்தும் அவர்களுக்கு என்னால் திருமணம் முடித்துக் கொடுக்க முடியவில்லை, அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். அப்துர் ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த மூன்று பேர்களுக்கும் நான் மனம் முடிக்கிறேன் என்று வியாபாரத்திற்கு வந்திருக்கிற நபித்தோழர்களை பார்த்து, இந்த மூன்று பெண்களையும் மனமுடிப்பவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். நான் நின்று நிக்காகை முடித்து வைக்கிறேன், யார் என்று கேட்கிறார்கள். மூன்று இளைஞர்கள் அந்த பெண்களை திருமணம் முடித்து மக்காவுக்கு அழைத்து வருகிறார்கள், மதீனா நகரத்திற்கு அழைத்து வருகிறார்கள். அப்துர் ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாயகமே, நான் செஞ்ச காரியம் இதுதான், மூணு ஏழை குமர்களை நம்முடைய இளைஞர்களுக்கு மனமுடித்து நான் அழைத்து வந்திருக்கிறேன், வேற எதுவும் நான் செய்யல. அந்த பெண்கள் மதீனாவிலே தான் இருக்கிறார்களா? ஆம் இருக்கிறார்கள். அந்த பெண்களை அழைத்து வாருங்கள். மூணு குமர்களும் அழைத்து வரப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூணு குமர்களிடத்திலும் கேட்டார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. நாங்க மூணு பேர் ஒண்ணு செஞ்சோம், ஒண்ணு சேர்ந்து என்னுடைய வயதில் இருந்து 10 வயதை அப்துர் ரஹ்மான் அவுஃப்க்கு கொடுத்து விடு. மூன்று பெண்களும் ஆணுக்கு 10 வயது கொடுத்தார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் அப்துர் ரஹ்மான் அவுஃபை திருப்பி அனுப்பியது. அதுக்கு பிறகு 30 வருஷம் வாழ்ந்தார்கள். 30 வருஷம்